Welcome to INR's kitchen. வாழைக்காவுடைய இந்த நுனியவும் கட் பண்ணிட்டு முழுசா போட்டு அப்படியே தண்ணி மூங்குற மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும், வாழைப்பழம் மாதிரி தோல் உரிக்க வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்க, வாழைக்காவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இப்படி வாழைப்பழம் மாதிரி உரிக்க வரும். நீங்கள் இதை மாதிரி உரித்து எடுத்துட்டு கேரட் திருவுறதில் வச்சு நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன வேணும் அரைக்க வேண்டிய பொருளுங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ட்ரை ஐட்டம்ஸில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை இதை போட்டு நல்லா மிக்சியில் நைஸ் பொடி ஆக்கிக்கோங்க. அதுக்கு மேலே தேங்காய், கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கரகரப்பாக அடைச்சிக்கோங்க. இந்த ஈரப்பொருள் பட்டுடுச்சுன்னா உடச்ச கடலை வந்து நைஸ் தூளாகாது. அதனால் முதல்ல உடச்ச கடலையை நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்கிட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டு நல்லா கரகரப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கரகரப்பாக பிடிச்சி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உடச்ச கடலையை நல்லா நைஸாக தூளாகிட்டேன். இங்கே பாருங்கள், நைஸ் தூளாயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே மற்றது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மற்றது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரகரப்பாக பொடிச்சு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த உடச்ச கடலையில் மிச்சம் எல்லாம் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சொட்டு தண்ணி கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது. இதில் உள்ள ஈரப்பசையே போதுமானது. இப்போது இதில் நான் அந்த வாழைக்காவை உரிச்சிட்டு கேரட் திருவுறதை திருவி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எடுத்து இந்த மிக்சி ஜங்கில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு நான் 2 வாழைக்காய் திருவிருக்கேன். இந்த 2 வாழைக்காய்க்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். உப்பு பார்த்து போடுங்க, ரொம்ப ஏக்காது. அந்த உப்பையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இதை மிக்சி ஜாரை மூடி ஒரு சுத்து மிக்சிலேயே ஓட்டிக்கோங்க. ஓட்டினீங்கன்னா இது நல்லா வாழைக்காய் பேஸ்ட்டு நல்லா எல்லா இடத்துலையும் சேர்ந்துடும். இங்கே பாருங்கள், அந்த வாழைக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போது இதை அப்படியே சேர்த்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மற்றபடி வேறு எதுவுமே இதில் நம்ம வந்து பவுடர் ஐட்டம் சேர்க்கலை. நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். போட்டு நல்லா க்ளீனாக வலிச்சு எடுத்துட்டு இதில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை, அதனால் மாவு நல்லா டைட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இதை மாதிரி நல்லா உருட்டி, ஆனால் உருட்டும் போது நல்லா வலுவலுன்னு உருட்டிக்கோங்க, கிராக் விடாத அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா ஒன்று போல் வலுவலுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல்லாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அப்படியே இதில் ஒன்றுனா போட்டு பொறிச்சிடலாம். 1 வாழைக்காய்க்கு 6 to 7 பீஸ் வரும். நான் 1 சட்டிக்கு 6 போட்டு பொறிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டவொடனே கலக்காதீங்க, நகத்தி மட்டும் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் பலாக்காயை கூட நீங்கள் செய்யலாம் வேணும்னா. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு விருந்து போடும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சாதாரண வடை கொடுக்கறதுக்கும் இந்த கோலா உருண்டை கொடுக்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இந்த ஸ்டார்டர் ஃபஸ்ட் கிளாஸான பொருளாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.